Hello friends, welcome to DPS Sister Lifestyle Channel. In this channel, if you first time pakkali na marakama subscribe panikonga. Inniki nama bhogi special pakka porom. Meen kuzhambu paarenga superana or meen kuzhambu. Adukku munnadi naanga morning 5:30 class bhogi celebration pannom. Adha ungalku kuda share pannalam sollite ungalku or clip potturken. Ellarkum happy bhogi first of all. Naanga bhogi ki ella yechi mudichitaprom. நாங்கள் கோலம் போட்டோம். கோலம் போட்டு கலர்லாம் கொடுத்தோம். நான் வந்து கோலம் போட்டு விட்டுட்டேன். பசங்கள் எங்கள் வீட்டு பசங்கள்லாம் கலர் கொடுத்தாங்க. சின்ன சின்ன பசங்களாம் எனக்கு அவங்க வந்து கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சாக் பீஸில் கோலம் போட்டு விட்டேன். அவங்க கலர் கொடுத்தாங்க. அதை பாருங்கள், அழகாக கலர் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லோரும் உட்காந்து காலே. இதை நாங்கள் 6:30 அந்த கலர் கொடுத்துட்ருந்தோம் உட்காந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச போகி பண்டிகையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா எனக்கு சொன்னதை என்னென்னா, நம்ம எதுக்கு போகி பண்டிகை கொண்டாடுறோன்னா, நம்ம மார்கழி மாதம் லாஸ்ட்டு டேட்டை தான் நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுறோம். அதை வந்து முடிஞ்ச ஆண்டுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும், நல்ல விஷயம் நடந்தால் நன்றி சொல்லும் விதமாகவும், இல்லை வரப்போகிற ஆண்டு நல்ல விதமாக நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். இந்த போகி நம்மளுக்கு இப்போ தான் நாலு அடைவில் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி போக்கி அப்படின்னு தான் இருந்துச்சு. நாலு அடைவில் தான் போகி போக்கின்னு இருந்ததை போகி போகி நம்ம சொல்லி சொல்லி நாலு அளவில் மாறிடுச்சு. ருத்ர கீத ஞான யக்னை அழைக்கப்படும் அக்னி குண்டத்தில் எரியிற தீயை போல் நம்ம வீட்டில் போகி பண்டிகை அன்னைக்கு எரியிற தீ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக எரிஞ்சு நம்மளோட நெகட்டிவ்ஸ் நம்மள்கிட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு யானை நெகட்டிவ்ஸ் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, நம்மளுக்கு வெறும் பாசிட்டிவ்ஸாக நடக்கணும், நல்லதாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் போகி பண்டிகை கொண்டாடுவாங்களாம். அப்போலாம் நம்ம அதனால தான் இத்தனை வருஷமாக நம்ம அதை என்ன காரணம்னு தெரியாமல் நம்ம அதை கொண்டாடிக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் திங்ஸாக, ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதை செய்கிறோம். இந்த பண்டிகை மூலம் நம்ம ஆன்மாவை நம்ம தூய்மைப்படுத்துக்கிறதுக்கும், நம்ம ஆன்மாவை நம்ம உணர்றதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். அதுதான் இது ஒரு பிரதிபலிப்பாக நம்மளுக்கு இந்த பண்டிகை அளித்துட்டு வருது. நாங்கள் அவ்வளோதான் போகிக்காக காலையிலே எங்கள் வீட்டு பசங்களாம் கோலம் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து நல்லா கவள மீன் போட்டு சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி, சின்ன சட்டி வச்சுருக்கேன். அதில் 4-5 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் பாருங்கள், வடகம் வந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். வடகம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு வெந்தயம் பாருங்கள், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும் எல்லாமே. நான் வேகமாக வச்சுக்க பாருங்கள். இது செக்கில் ஆட்டின என்னென்னவோ நம்ம அழகாக பொங்கி வருது பாருங்கள், சூப்பராக பொங்கி வருது. எல்லாம் போட்டாச்சு. அடுத்து வந்து கறி, அடுத்து வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் இது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் வதங்கிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி கரைச்சலை இதில் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க. புளி கரைச்சல் நான் சேர்த்துட்டேன். புளி கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்கிறேன் பாருங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இதை நல்லா கிண்டிட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிச்சதுன்னா நமக்கு சூடான மீன் குழம்பு ரெடி. நான் என்ன மீன் போட போறேன்றது நான் கடைசியை வந்து க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டிபிஎஸ் சிஸ்டர் லைஃப் ஸ்டைல். நிமிஷமா கொதிச்சுட்டு இருக்கு, நல்லா துண்டி வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப கட்டியாயிட்டு நம்ம சட்டியிலேயே விட்டா கூட ரொம்ப கட்டியாயிடும், ஒரு மாதிரி தொக்கு மாரி ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சிருக்க மீனை போட்டுக்கலாம். இது மத்தி மீன் தான், இது பாருங்க மத்தி மீன் தான். நல்லா பொடி பொடியான மீன், நல்ல உடம்புக்கு நல்லது. மீன்லயே வந்து பொடி மீனை கொடுத்தா நல்லா ஒரு ஒமேகா 3 கண்டென்ட் நிறைய இருக்கும் பொடி மீன்ல தான். இப்ப வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் சிறுத்தியில ஒரு 2 மினிட்ஸ் உள்ள வந்து 3 மினிட்ஸ் வரலும் கொதிச்சா போதும். இப்ப தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி. நல்லா மீன் கொதிச்சிருச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேல நீங்க வேக விட்டீங்கன்னா மீன் அப்படியே வந்து முள்ளு மீனும் தனித்தனியா வந்துடும் பாருங்க. நல்லா வாசனமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிபி சிஸ்டர் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.